கல்யாண பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்டான மெனு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்காய தக்காளி கூட்டு, கத்திரிக்காய் புளிக்கூத்து, இது வந்து ஆனியன் ஊத்தப்பம், இடியாப்பம், வெஜ் ஸ்டியூ இருக்கு, அண்ட் குட்டி குட்டி பூரி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த மெனு எல்லாமே. இங்கே பாருங்க, உப்மா தான் சாப்பிட்ருப்போம். நம்ம உப்மாவில் வந்து குழக்கட்டை வச்சிருக்காங்க. குழையோ இறங்குதான். ஓ, நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? பந்தயத்துக்கு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்றா. இங்க வந்து ஆனியன் ஊத்தப்பம். ஸோ இது முகூர்த்தம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதுனால அந்த டேஸ்ட் எல்லாமே அந்த கல்யாண சாப்பாடு மாதிரியே கொடுத்துருக்காங்க. அண்ட் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோசை கேட்டாருன்றதுனால அவருக்கு பிளைன் தோசை. என்னடா தோசையை பார்த்ததுன்னு எப்படி பாடுறாமல் எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு சூப்பரான மார்னிங். நாங்கள் ஃபேமிலியோட என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டு இருக்கோம். ஹவுஸ் ஆஃப் இட்லின்ற டீ நகரில் இருக்க ஹோட்டலில் கல்யாண பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதை தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ தேஜாயெல்லாம் காலையிலே எழுப்பி ரெடி பண்ணியாச்சு. இது நாங்கள் வந்து ஃபேமிலியோட ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக கிளம்பி போகிறோம். சரி வாங்க போகலாம். Thinking you were clever, turn those little lies. La la, baby, won't you la la? ஸோ நான் அவங்க வந்து ஃபேமிலியோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் இட்லீஸ் டீ நகருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னன்னா ஒரு மூணு நாள் வந்து முகூர்த்தம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி போது நம்ம நிறைய கேட்டரிங்கில் ஈவினிங் டின்னர் தான் சாப்பிட்ருக்கோம். பட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடவே முடிய மாட்டேங்குது. இந்த ஹோட்டலில் இன்றைக்கி போட்டிருக்காங்கன்னதோ நான் வந்து ஃபேமிலியோட ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து எல்லாம் பந்தி மாதிரி அந்த கல்யாண ஸ்டைல்லையே போட்டிருக்காங்க. கல்யாண பந்தி எப்படி போடுவாங்க, லீஃப்லாம் போட்டு அந்த மாதிரியே போட்டிருக்காங்க. எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. நாங்கள் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்போ டைம் கிடைச்சாலும் நீங்கள் இங்கே வந்து நார்மலாகவே நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் போகும், ட்ரை பண்ணலாம். ஸோ சாருக்கும் இலையை போட்டு இங்கே நல்ல கல்யாண பந்தியில் வச்ச மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வச்சுட்டாங்க. தண்ணி போட்டு நம்ம வந்து இலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சார் நீங்களும் தண்ணி தெளிச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. நானே ஊத்துறேன் விடு, இலையில ஊத்துறேன்ட்டு தண்ணியை ஃபுல்லாக இது பண்ணிவிடுவேன் நீ. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா நம்மளுக்கு கல்யாண வீட்டில் போனால் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்ற மாதிரியே தான். வேர்க்கடலை சட்னி, சட்னிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெங்காய சட்னி, அண்ட் இது கொத்தமல்லி சட்னி. ஸோ மூணு சட்னி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் என்னது இது? வெங்காய தக்காளி கூட்டு, ஓகே. கத்திரிக்காய் புளிக்கூத்து. ஸோ நிறைய விதவிதமான இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ பொடி வச்சுருக்காங்க. பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. குழக்கட்டை, உப்மா குழக்கட்டை. இங்கே பாருங்க, உப்மா தான் சாப்பிட்ருப்போம். நம்ம உப்மாவில் வந்து குழக்கட்டை வச்சுருக்காங்க. இதுதான் இங்கே வந்து ஸ்பெஷல். இப்படி அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வெஜிடேரியனில் இதெல்லாம் இருக்கா அப்படின்றது இங்கே தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி வித்தியாசமான மெனுலாம் இருக்குது. ரவா இட்லி, உள்ளே கேரட்லாம் பொதிச்சு ரவா இட்லின்னு வச்சுருக்காங்க. கேரட் இட்லின்னு நினச்சேன் நான். பொங்கல், ஐயா தேஜாய்க்கு பொங்கல். ஸோ நமக்கும் வெண்பொங்கல் வச்சாச்சு. வடை சாம்பார் தானடா ஊத்துவாங்கடா, ஒண்ணுனா வருதுடா. ஐயரா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வெங்காய போட்ட சாம்பார், வெங்காய போட, வெங்காய போட்ட சாம்பார், நார்மல் சாம்பார்டா. அவங்க வெங்காய போடாம சில சாம்பார் அப்படி ஊத்துட்டா. ஆ ஓகேவா, நான் ஊத்துறேன். ஸோ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி சாம்பார் இருக்குது. அங்கே வெங்காயம் போடாத சாம்பார் இருக்குது, வெங்காயம் போட்ட சாம்பார் இருக்குது. நாம் வந்து வெங்காயம் போட்ட சாம்பார் தான் வந்து இது பண்ணியிருக்கோம். குழையோ இறங்குதான். ஓ, நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? பாத்தியா, பந்தயத்துக்கு சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்றா. சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. ஸோ தேஜாய் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அக்கா பூரி இருக்கா? இல்லை இருக்கா, இவன் பூரியை பார்த்துட்டு கேட்குறான், அதான் கேட்டேன். ஸோ இடியாப்பமும் வச்சுட்டாங்கோ. இந்த இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடேபிள் ஸ்டியூன்னு சொல்லிட்டு ஒன்று நல்லாயிருக்கும், அதுதான் வந்து போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவியை ஊற்றுங்கல்ல. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம முகூர்த்தம் பிரேக்ஃபாஸ்ட்டில் அவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான மெனுலாம் போட்டிருக்காங்க. இது வந்து ஆனியன் ஊத்தப்பம், அண்ட் வந்து இது ரவா இட்லி, அண்ட் பொங்கல் இருக்குது, இடியாப்பம், வெஜ் ஸ்டியூ இருக்குது, அண்ட் குட்டி குட்டி பூரி கொடுத்துருக்காங்க, அண்ட் பீனட் சட்னி, வெங்காய சட்னி, புதினா சட்னி, தக்காளி தொக்கு இருக்குது, அண்ட் கத்திரிக்காய் கோட்ஸு. ஸோ இது வந்து இந்த உப்மா கொழுக்கட்டை. உப்மாவில் நம்ம வந்து உப்மாவாக தான் சாப்பிட்ருக்கோம். கொழுக்கட்டை போட்டிருக்காங்க, அண்ட் பொடி இருக்குது, அண்ட் வந்து பைனாப்பிள் கேசரி இருக்குது. ஸோ நம்ம வந்து மார்னிங் கல்யாண பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெனு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே ஒரு நாளாக வந்து மாறும். பட் வந்து இங்கே ரெகுலராகவே இந்த மெனு எல்லாமே நார்மலாக சாப்பிட்றதுக்கே கிடைக்கும். நீங்கள் வந்து கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சார் வந்து ஆல்ரெடி ஊட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சார் என்ன, நீங்கள் எதுவுமே சாப்பிடவே இல்லை, அவனுக்கு வந்து பிடிச்சி ஊட்டி விடணும். அங்கே என்ன இருந்தது ஆக்சுவலாக? பூரியா?
இதெல்லாம் தாண்டா கால கொடுமை. அவனுக்கு ஆக்சுவலா ஊட்டி விடணும், அதுதான் இப்ப வந்து ஊட்டி விடுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கு. சரி நாம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்ல இருந்து போகலாம். பைனாப்பிள் கேசரி, அந்த கல்யாண வீடு அப்படின்னால இந்த பைனாப்பிள் கேசரி தான் பிரேக்ஃபாஸ்ட்ல வரும். வா, செம்ம டேஸ்ட் பைனாப்பிள் கேசரி. பொங்கல், கல்யாண பொங்கல். பொங்கல் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே. ஸோ இது முகூர்த்தம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றனால அந்த டேஸ்ட் எல்லாமே அந்த கல்யாண சாப்பாடு மாதிரியே கொடுத்துருக்காங்க. நார்மல் பிளெயின் தோசை வச்சிருந்தேன் எனக்கு, அவன் இந்த இது சாப்பிட மாட்டான். நார்மல் பிளெயின் தாளிச்சு குட்டி கேரட்லாம் போட்டு துருவி போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். இதை வந்து தாளிச்சு கொட்டி பண்ணதுனால இது அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து சட்னி தொட்டு சாப்பிடுவோமா? புதினா சட்னி. வாவ், அந்த இட்லி வந்து ஆக்சுவலாக அப்படியே சாப்பிடவே நல்லா இருக்கு. நான் ரவா இட்லி வந்து இந்த மாதிரி டைப்பில் சாப்பிட்டதில்ல, அதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பூரிக்கு தக்காளி தொக்கு, இதிலே பட்டாணிலாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த தக்காளி தொக்கு. ஆக்சுவலாக அந்த பட்டாணிலாம் போட்டு பண்ணதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உப்புமா கொழுக்கட்டை. இது நம்ம அப்படியே சாப்பிட்லாம். பா, நம்ம இந்த உப்புமா சாப்பிடுவோம்ல, அரிசி உப்புமா மாதிரி அந்த மாதிரி உப்புமா பண்ணிவிட்டு அதை அப்படியே குழக்கட்டை மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மெனு எல்லாமே. இங்கே வந்து ஆனியன் ஊத்தப்பம், எல்லாமே ஆனியன் பச்சை மிளகா போட்டதுனால எனக்கு சட்னி சாம்பார் டிப் பண்ணவே தோணலை, அப்படியே சாப்பிட்றேன். இப்போ நம்ம வந்து சாம்பாரோட டிப் பண்ணி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு ஆனியன் ஊத்தப்பம், குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. சாம்பாரோட சாப்பிடும்போது செம்ம காம்பினேஷன். அந்த வடை நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இது வந்து நம்ம வேர்க்கடலை சட்னி. வா, வேர்க்கடலை சட்னி கெட்டியாக அரைச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த சைட் பார்த்திங்கன்னா இடியாப்பம், வெஜ்ஜி ஸ்டியூ, இப்படி இந்த பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு இடியாப்பம் வெஜ்ஜி ஸ்டியூ. இது வந்து எப்படின்னா இந்த ரொம்ப காரம்லாம் இல்லை, ஒரு மீடியமான காரத்தில் இருக்குது, சூப்பராக இருக்குது. உப்மா கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் ஸ்டியூ கொத்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். கத்திரிக்காய் கொச்சு வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த கத்திரிக்காய் மாதிரி இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக கத்திரிக்காய் நல்லா மசிச்சு பண்ணியிருக்காங்க. அண்ட் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தோசை கேட்டாருன்றதுனால அவருக்கு பிளைன் தோசை. என்னடா தோசையை பார்த்தது எப்படி பாடுற மாதிரி, எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தண்டா லட்சியம். இந்த ஐட்டம்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை. உட்காருடா, உட்காந்து சாப்பிட்றா, உன் தோசை யாரும் பிடுங்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் பொடி வச்சு சாப்பிட்ல. இந்த பொடி வந்து நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக நல்லா க்ரன்ச்சியாக தெரியுது. சூப்பராகுது பொடி. ஆல்மோஸ்ட் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே ஹவுஸ் ஆஃப் இட்லீஸில் வந்து இந்த மாதிரி ஒரு முகூர்த்தம் கான்செப்ட்னு சொல்லிட்டு இப்போ போட்டிருக்காங்க. இது ஒவ்வொரு இதில் அவங்க போடுவாங்க, நான் இதை ட்ரை பண்ணணுன்றதுக்காக வந்தேன். பட் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நார்மலாகவே அவங்ககிட்ட கிடைக்கும், நீங்கள் நார்மலாக கூட வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.